ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே புதைச்சி வச்சிருக்காங்க, அந்த வீட்டில் அங்கேயே பாய போட்டு படுக்கிறாங்கன்னா அப்போ யாருடா இவர் ஆட்டோ ஷங்கர்னு அவ்வளோ பெரிய. அந்த இடத்துல ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த பொண்ணை அடிச்சு கொலை பண்ணி வீட்டுக்குள்ளேயே புதைச்சி வச்சிட்டாரு. இன்னைக்கு ஆட்டோ சங்கர் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி கூட ஆயிருப்பான். இது அந்த அளவுக்கு போலீஸ் நெட்வொர்க்கு பொலிட்டிக்கல் நெட்வொர்க் எல்லாம் இருந்தது. எப்படி சார் மாட்டினார் அப்போ? இந்த மூணு பேர் கொலையிலையும் ஓரளவு தப்பிச்சிட்டாரு, அடுத்த ஒரு மூணு கொலை பண்றாரு, ஆனா மூணையும் ஒரே டைம்ல பண்றாரு. இது ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ். நீதிபதியே அந்த வெர்டிக்ட வாசிக்கும் போது அப்படி சொன்னாரு, மொத்தம் கிட்டத்தட்ட 238 பேஜ் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் இவர்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம்லேயே நல்ல அந்த 1988 நல்ல பெரிய ஈஸி அதாவது சீ ஃபேஸிங் வியூவில் வீடு, அப்புறம் இந்த பெரியார் நகர் வீடையும் நல்லா கட்டி பெரிய பங்களா மாதிரி கட்டி உள்ளுக்குள்ளேயே என்னென்ன தேவையோ ஜாலியாக சுற்றுறது போகிறதுன்னு இந்த லெவலுக்கு எல்லாமே நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவர் சங்கரோட வீடு வந்து ஒரு பிரம்மாண்டமாக, இது யார் வீடுனா சங்கர் வீடுன்னு சொல்கிற அளவுக்கு. இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க போகும்போதே சொல்லுவாங்களே இது வந்து ஒரு இது ஹீரோட வீடு. ஆமாம், இது ஒவ்வொருத்தர் இப்போ நீங்கள் ஃபாரின்லேருந்து போயிட்டு செட்டில் ஆகிருப்பார், துபாய்காரர் வீடு இல்லை இப்போ சிங்கப்பூர் வீடு அப்படின்னா அங்கே போய் செட்டில் ஆகி பணம் எடுத்துகிட்டு வந்திருப்பார், இங்கே வீடு கட்டியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த திருவான்மையூர் அதை கிராஸ் பண்ணும்போது, பெரியார் நகரை கிராஸ் பண்ணும்போதே பார்க்கும்போதே ஓகே இது பெரிய வீடாக இருக்கிறது தான் இவர் வீடுன்றது தெரியும். கிட்டத்தட்ட அந்த ஏரியாக்கள் லேண்ட்மார்க் நல்லா லேண்ட்மார்க் மாதிரி, அதே மாதிரி ஈசிஆர் பக்கமும் அப்போல்லாம் காலியாக காடு மாதிரி இருந்த இடங்கள் தான். இப்போ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மற்ற எல்லாமே ஸ்டார்ட் ஆகி வந்தது. நீங்கள் ரோடை விட்டிங்கன்னா நேராக விஜிபி தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது, அந்த ரோட்லேயே காலியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு வீடெல்லாம் இவர் கட்டி அங்கேயும் சில இந்த கும்மாள் அடிக்கிறது, சில முக்கியமான சில விஐபிஸை கூட்டு போகிறது, அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு தான் சில பொலிட்டீஷியனோட சில ஹேண்ட் இன் க்ளவ்லாம் அங்கே இவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மாதிரி இவரோட நெட்ஒர்க் வந்து அந்தளவுக்கு இருந்தது. ஒரு வேளை இந்த விஷயத்தெல்லாம் மாட்டாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அரசியல்வாதியாக இருப்பு இப்போ வேறு லெவலில் தான் இருந்திருக்கு. எப்படி சார் மாட்டினார் அப்போ? அதான் அந்த மூணு, இந்த மூணு பேர் கொலையிலையும் ஓரளவு தப்பிச்சிட்டார். சரி, அடுத்த ஒரு மூணு கொலை பண்ணுறாரு, ஆனால் மூணையும் ஒரே டைமில் பண்ணுறாரு. ஸோ இந்த கொலையில் தான் அவருக்கு பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுது. அந்த நெருக்கடி திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து மோகன், சம்பத், கோவிந்தராஜன் அப்படின்னு மூணு பேர். அதில் இப்போ நார்மலாக வந்து ஏதாவது ஒரு லேண்டெல்லாம் அப்போது வாங்கி விற்கிறதுலாம் அந்தளவுக்கு பெரிய பாப்புலர் கிடையாது, ஆனால் விற்பாங்க ஓரளவு. இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா அப்போ வாங்குறவங்களாம் ஏதாவது பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, ஈசிஆர் பக்கம் எங்கே அவுட்டரில் எனக்கு வீடு வேணும், ஒரு பெரிய இடம், ஒரு தோப்போட வேணும், அந்த மாதிரி கேட்டு வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ரியல் எஸ்டேட்டு இது மாதிரி பண்ணக்கூடியவங்க இந்த மூணு பேரும் இவங்க பண்ணிகிட்ருக்கவங்க, இந்த மோகன், சம்பத், கோவிந்தராஜ்ன்றவங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேரும் இவரை போய் சந்தித்து ஏதோ ஒன்று பேசுறதுக்கு போகிறாங்க. அப்போ இவங்களை ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தகராறு ஒன்று வருது. அதாவது அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணு விஷயமா ஏதோ ஒரு டீலிங் வரும்போது இவங்க ஏதோ ஓவர்டேக் பண்ணி, இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த ஏஜெண்ட் மூலமாக அந்த டைம்லலாம் சொல்கிறேன், இப்போ நார்மலாக ஒரு ஏஜெண்ட் மூலமாக ஒரு பொண்ணோட காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க கார்த்திக்னா ஒரு பொண்ணோட பழக்கம் ஏற்படுது அப்படின்னா, நீங்கள் நேரடியாக என்ன பண்ணணும், அந்த ஏஜெண்ட்டுக்கிட்ட திரும்பியும் கால் பண்ணி கேட்டு தான் அந்த பொண்ணுக்கிட்ட போக முடியும். இப்போ நேரடியாக நீங்கள் காண்டாக்ட் போகிறீங்கன்னா அப்போ என்ன ஆகும், நீங்கள் பணம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அந்த பொண்ணோட பேர்டன் ஆகிடும். இப்போ சப்போஸ் வந்து கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, இப்போ நீங்கள் வந்து 10,000 ரூபா பேசிவிட்டு அந்த பொண்ணுக்கு 10,000 ரூபா கொடுக்கல அப்படின்னா அந்த பொண்ணால் உங்களை மிரட்டி வாங்க முடியாது. ஆனால் அதே நேரம் சங்கர் மூலமாக நீங்கள் டைப்பில் இருந்தால் சங்கரே அவங்கள மிரட்டி வாங்கிட்டுருவான், அவ்வளோ ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ இது மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுது. இப்போ ஒரு பொண்ணோட பழக்கம் ஏற்படும் போது அந்த மோகன், அவர் சம்பத்து, அப்புறம் அந்த கோவிந்தராஜ் இந்த டீம் வந்து ஒரு பொண்ணை தனியாக ட்ராக் பண்ணிடுறாங்க. அப்போ அதில் வந்து ஒரு பொண்ணுக்கு காசு கொடுக்கல பிரச்சனை வருது. அப்போது இவங்க போய் கேட்குறாரு, ஏங்க தனியாக போனீங்க அப்போ எப்படி காசு கொடுக்காமல் என்ன பிரச்சனை அப்படின்னோடனே இவன் போய் ஏதோ ஒரு ரவுடித்தனை மாதிரி கொஞ்சம் மிரட்டி ஏதோ ஒன்று பேசும்போது இவர் இன்னும் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள தகராறு ஏற்பட்டு கொஞ்சம் அடிதடி ஆகுது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இதை ஏதோ ஒரு பேச்சப் பண்ணுறதுக்கு ஒரு நாள் இவன் வீட்டுக்கு கூப்பிட்றான், வாங்க வீட்டில். இவன் பேச்சப் பண்ணாலே இந்த ஒரு டீ பார்ட்டி வைக்கிற மாதிரி ஒரு தண்ணி பார்ட்டி வச்சுருவான், கூப்பிட்டு எல்லோரும் பேசுவோம் அப்படின்னு. அப்போ இதில் வந்து அந்த மூணு பேரும் வெளியில் நார்மலாக ஒரு, இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களோட வேலை என்னவாக இருக்கும், காலையில் ஆனால் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு பார்ட்டிக்கு ஒரு இடத்த காட்டணும் போகிறேன் அப்படி தானே சொல்லுவாங்க, அதுக்கு மேலே இன்னும் பேச முடியாது.
இவங்க போனாங்க எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியாது, வந்தால் தான் உண்டு. அது மாதிரி இவங்க வெளியில் போகும்போது இந்த சம்பத்தோட ஒய்ஃப் அவங்க விஜயா கிட்ட அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இந்த மாதிரி யார் நேற்று என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னொன்னே, இல்லை இந்த சங்கர் அவன் தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான், சரி அதெல்லாம் ஸ்மூத்தாகிடுச்சு இப்போ நாங்களாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், வீட்டில் கூப்பிட்டுருக்கான் சும்மா பார்த்துட்டு வந்துடுறேன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டான். ஸோ அப்போ அவங்க வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு கிடச்சதுனால இவங்க போனவங்க திரும்பி வரல மூணு பேருமே. இந்த மூணு பேரையும் மே மாதம் 29ஆம் தேதி இவன் வீட்டுக்கு கூப்பிட்றான், 1988. வீட்டுக்கு போனவங்க திரும்பி அதுக்கப்புறம் வரவே இல்லை. இப்போ நார்மலாக இவங்க வெளியில் போகிறவங்க எப்போ வேணால் வரலாம். இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு இடம் காட்ட போகிறவங்க, இப்போ இங்கே இருக்கீங்க சென்னையில், நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் இடம் காட்ட போகிறீங்கன்னா எப்படியும் இன்றைக்கி ஒரு பாதி நாள் போயிடும், திரும்பி வர்றது ஈவினிங் ஆகும் நைட் ஆகும், டைம் தெரியாது. அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் ஃபோன் தான், இல்லை யார்கிட்டயாவது தகவல் சொல்லி தான் போகணும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க போனவங்க வரலையே அப்படின்ற ஒரு எண்ணம், இவங்களுக்கு தேடுறாங்க எல்லாம் தேடி பார்த்து கிடைக்கலன்னொடனே மறுநாள் இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிடுது லோக்கல். அதே மாதிரி அவங்கவங்க பசங்க அவங்களோட அம்மா அவங்களோட ஒய்ஃப்னு, அந்த மோகன் சம்பத்தோட ஒய்ஃப்னா இவங்க விஜயா கொடுத்துருக்காங்க, அப்புறம் கோவிந்தராஜோட அவங்க மிஸ்ஸஸும் கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்து தனித்தனியாக இவங்க வேறு வேறு ஏரியானாலும் அங்கெல்லாம் கொடுத்துக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அதில் விஜயா மட்டும் என்ன புகாரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என் புருஷன் வந்து போகும்போது சங்கர் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனால் அதனால் சங்கரை விசாரித்தா தெரியும்னு ஒரு தகவலையும் போட்டு விட்டுறாங்க. ஆனால் ஒரு சந்தேகம், இப்போ நீங்கள் நேரடியாக போய் கேட்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் இங்கே யாரும் வரலாமா அப்படின்னு சொல்லி ஏதோ திட்டி அனுப்பிச்சி விட்டுறான். ஸோ இந்த மாதிரி அவங்களையும் இதே மாதிரி கொலை பண்ணி பின்னாடி தான் புதைச்சி வைக்கிறான். அந்த பின்புறமாக ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடத்துல புதைச்சி வைக்கிறான். ஸோ இப்படி வரும்போது இவனுக்கு வந்து ஆனால் அந்த விஜயா உடவே இல்லை, எப்படினாலும் புருஷன் தப்பாக சொல்லிட்டு போகல, இவன் வீட்டுக்கு தான் போனாங்க, திரும்பி கண்டிப்பாக இவன் தான் ஏதோ இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு சொல்ல மாட்டேன்றான் அப்படின்ற விஷயத்துக்காக அவங்க தொடர்ந்து அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க, இப்போ அப்புறம் இந்த கவர்னருக்கு அனுப்புகிறாங்க, அப்போ இந்த சிஎம் செல் மாதிரி அவங்களுக்கு எழுதி அனுப்புகிறாங்க. ஸோ ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருக்காங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த டைமில் தான் வந்து அவர் எம்ஜிஆர் ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த டைம், 88. ஸோ அப்போது ஹாஸ்பிட்டலு அவர் அப்போல்லோ போனார் வந்தார் அப்படிலாம் நிறையா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக அதுக்காக அலைஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த டைமுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த விஜயா வந்து இவங்க சொல்கிற எல்லா புகாருமே திரும்பி அங்கே லோக்கல் போலீஸுக்கு போகுது. லோக்கல் போலீஸாக அவன் டைப்பில் இருக்கிறதுனால ஓரளவு வெளியில் பெருசாக வரல, அது சும்மா ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, டவுட்டு டவுட்டுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க பெருசாக அதை உதாசீனப்படுத்திக்கிறாங்க. இது போயிட்டுருக்கும்போதே இவங்க விஜயா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கார், அவர் ஒரு பத்திரிக்கையில் வேலை பார்க்குறவர். அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்குது, யார் தான் நம்ம இது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னோடனே அவர் அதை செய்தியாக போட்டுருக்கார். தொடர்ந்து அவர் ஒரு செய்தியை போட்டவுடனே அப்போது நீங்கள் நார்மலாகவே ஒரு செய்தி, இப்போ நார்மலாக ஒரு பேப்பரில் ஒரு செய்தி வருதுன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி ஒரு மேகசினில் இதை பற்றின கவர் ஸ்டோரி வரும், அடுத்து வரும், இப்படி வர ஆரம்பிக்கவுடனே தொடர்ந்து செய்திகளாக வருது. அது மாதிரி சங்கர் ஆட்டோ சங்கரோட லிங்க் பண்ணி வருது, ஆனால் அவர் தான் பண்ணாருன்னு தெரியாது. ஆனால் இதே மாதிரி இன்னொரு மூணு பேர் காணாமல் போயிருக்காங்களா அப்படின்னு ஒரு தகவலும் வந்துட்டுருக்கு. ஆனால் அவங்களும் இவங்க தான் கொலை பண்ணாங்களா இவங்க செத்துட்டாங்களான்றதும் தெரியாது. ஆட்டோ சங்கர் வீட்டுக்கு போனவங்க காணும் அப்படின்னு ஒரு அரசல் பிரசலாக இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் கண்ணுக்காவது மூக்கு வச்சு பேசுகிற மாதிரி பின்னாடி வந்து புதைச்சிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை அவனுக்கு அங்கே தெரியும், இவனுங்களை தெரியும், இவங்க காண்டாக்டு அப்படின்னு ஏதோ ஒரு நெட்ஒர்க் அப்படியே புஷ் அண்ட் புல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணிகிட்ருக்கும்போது தான் ஆட்டோ சங்கருக்கு பிரச்சனை நெருக்கடி வருது. அப்போது கவர்னர் ரூல் வந்துடுது, பிரசிடெண்ட் ரூல் வந்து இது இம்ப்ளிமெண்ட், அவர் இவங்க இறந்து போன பிறகு திரும்பி கொஞ்ச நாள் காலம் வந்து அவர் கவர்னரோட ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது அந்த டைமில் இந்த அம்மா போய் இந்த செய்திகள்லாம் பார்த்துட்டு கவர்னர் என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டு, இது என்ன இது லாண்டாடராக நடக்குது, என்ன நடக்குது, விசாரிங்க என்னன்னு கண்டுபிடிக்கணுன்னே. அப்போ இவர் ஒரு பெட்டிஷன்லாம், இவங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்த பெட்டிஷன் அங்கே ஆஃபீஸருக்கு போகுது, கவர்னர் ஆஃபீஸ்லேயே வந்துடுச்சே அப்படின்னோடனே சீரியஸாக எடுத்து விசாரிங்க அப்படின்றாங்க. விசாரிங்கன்னொடனே அந்த விசாரணை கொஞ்சம் சீரியஸாக போகுது. அப்போது டவுட்டில் பின்னாடியெல்லாம் தேடுறாங்க, இது பண்ணும்போது தோன்றுறாங்க, தோண்டி பார்த்தா இந்த மூணு பேர் டெட் பாடி கிடச்சிருச்சு. கிடச்சோடனே சரி ஓகே ரைட்டு அப்படின்னு எடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது இது பண்ணும்போது திடீர்னு தோண்டிகிட்டு இருக்காங்க, பக்கத்தில் இன்னொரு பேர் டெட் பாடி இருக்குது, 4வது பாடி வருது.
செத்தது மூணு பேர் தான், அப்போ நாலாவது பாடி யார் அப்படின்னோடனே சங்கரை இப்போ சீரியஸாக விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இது எல்லாம் பயங்கரமான செய்திகளை, தோண்ட தோண்ட பிண குவியல்கள் அப்படி இப்படின்னு பயங்கரமாக செய்தியெலாம் வருது அப்போது எல்லா பேப்பர்லேயும் வருது. ஸோ வர ஆரம்பித்த பிறகு தான் மொத்தம் காணாமல் போனது மூணு பேர், அப்போ நாலாவது பாடி யார், அப்போ இவர் ஏற்கனவே இதுக்கு என்ன பண்ணுறாங்க, திரும்பி எல்லாம் அந்த பின்னாடி இருக்கிற ஓப்பன் இடம் எல்லாத்தையும் தோண்டி தேடுறாங்க, அப்போ இன்னொரு பாடி கிடைக்குது. ஸோ இப்போ ஏற்கனவே புதைச்ச அந்த சுடலை பாடி ஒன்று, ரவி பாடி ஒன்று, அது இல்லாமல் இந்த மூணு பேர் பாடி. ஸோ இப்படி வரும்போது அப்புறம் வீட்டுக்குள்ளே புதைச்சி வச்ச இந்த தகவலும் அதுக்கப்புறமா வெளியில் வருது. அப்படி தான் இவர் ஆறு கேஸில் மாட்டுறது. ஸோ இது வந்து தோண்டை பார்க்கும்போது வெறும் மூணு பாடி மட்டும் கிடச்சிருந்ததுன்னா அதோடு நின்று போயிருக்கும். தோண்டும் போது அடிஷ்னலாக ஒரு பாடி வந்தோடனே இது என்ன புது கதை அப்படின்னோடனே ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் விசாரிக்கும் போது சொல்கிறார், இந்த மாதிரி நான் இவங்களுக்காக பண்ணேன், இது மாதிரி பண்ணேன் அப்படின்னோடனே, அப்போ இதுக்கு முன்னாடி வேறு யாரையும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் பேசலை. ஆனால் அந்த டைம் தான் பொலிட்டீஷியன்ஸ் உள்ள கொஞ்சம் ரோல் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வேளை இவன் வாயை திறந்து இவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணா, இவங்களுக்கு கொண்டு போய் சப்ளை பண்ணா அப்படின்னு ஏதோ வெளியில் வந்திருந்தா அவங்களோட அரசியல் வாழ்வு அதோட அஸ்தமனம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அவனை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் ஒரு மாதிரி பாலிஷாக அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் அரெஸ்ட் ஆனாங்க. அதில் இவன் கூட சேர்ந்து அந்த பிரதர் மோகன், அப்புறம் அந்த எல்டின்னு சொல்லி ஒருத்தன், அந்த அவன் வந்து பிரதரின்லாவன், அப்புறம் சிவாஜின்னு ஒருத்தன், இந்த மாதிரி நிறைய பேர். அதில் அந்த சிவாஜி, எல்டின், சங்கர், ஆட்டோ சங்கர் மூணு பேருக்கும் தான் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அவன் பிரதர் மோகனுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து லைஃப் சென்டென்ஸ் மற்ற எல்லாத்துக்குமே. அதில் ஒரு பாபுன்னு ஒருத்த வந்து அக்யூஸ்டாக வந்தவன் தான் அப்ரூவர் ஆயிடுவான். இவன் கூடவே இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் நார்மலாக அப்ரூவர் ஏன் ஆகிறாங்கன்னா, அப்போ அந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்காக அப்ரூவர் ஆக்கிடுவாங்க. அவங்க மேலே வந்து அந்த சார்ஜஸை அபேட் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. பட் அவங்க அப்ரூவர் ஆகுதுனால எனக்கு வேணும்னு நான் அதை பண்ணலை, பட் அவங்க கூப்பிட்டான், பணம் கொடுத்தேன், இது பண்ணா அப்படின்னு சொல்லி பேசி அது மூலமாக சில தகவல்கள் வெளியில் கொண்டு வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து சாட்சியங்கள், யாரும் நேரடி சாட்சியங்கள் கிடையாது. இந்த மாதிரி அப்ரூவராக ஒருத்தர் வந்தால் மட்டும்தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கான காரணங்கள்னு சொல்லணும்ல. இப்போ நீங்கள் வந்து இப்போ அவங்க டிஃபென்ஸ் தரப்பில் வந்து நாங்கள் பண்ணவே இல்லை, பொய்யா போலீஸ் வந்து ஜோடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணாமல் இருக்கணும்னா கூடவே இருக்கவர் ஆமாம் இல்லை இவர் தான் பண்ணார், நான் இருந்தேன், இப்படி தலையில் அடித்தார், இப்படி வெட்டினார், இங்கே புதைச்சாருன்னு ஏதோ ஒரு கதைகள்லாம் சொல்கிறாங்கன்னா அப்போ இது வந்து அந்த கேஸுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் வந்து அப்ரூவராக பாபுவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதுக்கு இடையில தான் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 20 தேதி 1990 சங்கர், அவன் பிரதர் மோகன், அப்புறம் செல்வராஜன் ஒருத்தர், இன்னும் ரெண்டு பேர், இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து இந்த சாக்கு கோணிலாம் இது குக்கு அங்கே அப்போ இப்போ இருக்கு இல்லையா, நம்ம இப்போ எம்எம்சி இருக்குல்ல, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அந்த பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் சென்ட்ரல் ஸ்டேஷன் இருந்தது, சென்ட்ரல் ப்ரிசன்ட் இருந்தது அந்த பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கு பின்னாடி. அங்கே இப்போ நீங்கள் பார்க் டவுன் ஸ்டேஷனில் நீங்கள் அப்படி பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணாலே எதிரில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஒரு 30 மதில்ஸ் வரும், அது மேலே பார்ப்டு ஒயரும் இருக்கும், ஃபென்சிங்லாம் போட்டு பக்காவாக இருக்கும், நீங்கள் வெளியில் யாரும் குதிக்க முடியாத மாதிரி. ஸோ அதில் இவன் என்ன பண்ணுறான்னா அந்த இதெல்லாம் அவங்களுக்கு பெட்ஷீட்லாம் கொடுக்குறதெல்லாம் கட்டி கயிறு மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் அது மேலே பாட்டிலோடலாம் பதிச்சிருப்பாங்க, அதுக்கெல்லாம் மேலே வந்து சாக்கெல்லாம் அரிசி மூட்டை வர்றது பருப்பு மூட்டை வர்றத சாக்கெல்லாம் மொத்தமாக எடுத்து அது மேலே போட்டு கால் அது அழுத்தி அது எதுவும் குத்திராமல் இருக்க திரும்பி அந்த இதையே திரும்பி இந்த பக்கமாக போட்டு இறங்கி எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஒரு 5 பேர் ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆனாங்க. இது ஆகஸ்ட் மாதம் 20 தேதி 1991 இது, சாரி 90 1990 ஆகஸ்ட் 20 தப்பிச்சு போனாங்க. ஸோ தப்பிச்சு போகும்போது அதுக்கப்புறம் போலீஸ் சேஸ் பண்ணி பிடிக்கிறாங்க ஒருத்தரை, அப்புறம் புனேயில் கொஞ்சம் பேரை பிடிச்சாங்க, இங்கே கொஞ்சம் பேரை பிடிச்சாங்கன்னு அப்புறம் எல்லாத்தையும் சப்சிக்வெண்ட்டாக அரெஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரையல் ரொம்ப ஸ்பீடாக நடந்தது. இந்த வழக்கோட ட்ரையல் வந்து ரொம்ப சீரியஸாக போக ஆரம்பித்த பிறகு அந்த வழக்கில் இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகி அப்புறம் வழக்குக்கு இவங்களுக்கு எதிரான சாட்சியங்கள் எல்லாமே அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 134 விட்னஸ் இதில் இந்த கேஸில் மட்டும். அதே மாதிரி 179 ரெக்கார்ட்ஸை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது அதாவது தப்பிச்ச கேஸ் தனி, சிறைக்குள்ளேருந்து தப்பிச்சு போனது தனி கேஸு, இது அந்த கொலை பண்ணதுக்கு உள்ள கேஸு, அதெல்லாம் அதிலேயே மட்டுமே 179 ரெக்கார்டு. இவன் வந்து என்னென்ன பண்ணால் ரெசிப்ட் பில்லு அது இதுன்னு எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த லலிதாவோட நகை, அவள் போட்டிருந்த நகையெல்லாம் கொண்டு போய் பிளஜ் பண்ணியிருப்பான்.
அந்த பிளேஜ் பண்ணதுக்கான அந்த ரெக்கார்டு, பான் புரோக்கர் கொடுத்த ரசீது, இந்த நகை தான் அவளோட நகைன்னு சொல்கிறதுக்கு இந்த நெக்லஸ், இந்த இத்தனை சவரன் அப்படின்லாம் போட்டு எல்லாமே எழுதி வச்சு, ஸோ அதெல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 228 எக்ஸிபிட்ஸு, இது இந்த கொலைக்கு தொடர்புடைய கொலைக்கு இதை வச்சு அடித்தாங்க, இதை வச்சு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போனாங்க, அவங்கள வெட்டினதுக்கு பயன்படுத்தின ஆயுதங்கள், இப்படி எல்லாம் எக்ஸிபிட்ஸாக கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அது மட்டுமே 228. இது இல்லாமல் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 46 சிட்டிங் உட்கார்ந்து இந்த வழக்கு விசாரணை நடந்தது. டோட்டலாக இந்த வழக்கு விசாரணை அது டிசம்பர் மாதம் 1990 ஆரம்பிச்சு, இந்த அவன் எஸ்கேப் ஆனது 20 August. அப்போ சப்சிக்வெண்ட்டாக பிடிச்சிட்ட உடனேவே அவங்களாம் கைதாகிட்டாங்க. திரும்பியும் கைதான பிறகு புது கேஸு, தப்பிச்சு போன கேஸ் தனி. அதுக்கப்புறம் அங்கே மேலெல்லாம் இன்னும் டைட்டன் பண்ணி அப்புறம் தான் பாப்டு ஒயர்லாம் போட்டு எல்லாம் பக்காவாக பண்ணாங்க. எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி பேசி எல்லாம் பண்ணது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே விசாரணை December 1990 ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் 15 May 1991 கன்விக்ஷன் ஆகிடுச்சு இவங்களுக்கு. அதில் அந்த மூணு பேர் நான் சொன்ன சிவாஜி, எல்டின், சங்கருக்கு வந்து தூக்கு தண்டனையும், மற்றபடி இந்த அந்த மோகன், ஜெயவேலு, ராஜாராமன், ரவி, பழனி, பரமசிவம் இவங்க உள்பட 11 பேர், மொத்தம் 8 பேர், அவங்க எல்லாத்துக்கும் லைஃப் சென்டென்ஸும் கொடுக்கப்பட்டது. மொத்தம் 11 பேர் இதில்.